제가 호스피탈 밀가티지야. 보일 때나 길다. 얼마나 보일 때나 우리 언급 받을래. பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கேக்கி அலைஸ் கராத்தே கைலாசன். அப்புறம் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் என்ன சொல்லுது? அது ஏன் என்ன ஒரு மாதிரியா பார்க்குற? என்ன ஒரு மாதிரியா பார்க்காம பக்கத்து வீட்டு ஆயாவி ஆடையா பார்ப்பாங்க. ஊரில் இருக்கிற முக்காசி பொண்ணுலாம் நீ தொட்டுட்ட, மீதி இருக்கிறது ஆன்டி தான். அதையும் கலாய்க்கிறியா மச்சான்? யூஸ்வலாக காலேஜில் பொண்ணுங்க தாண்டா ஹாட் டாபிக், ஆனால் என் காலேஜில் நான் தாண்டா மோஸ் வந்துட்டேன். நான் பார்க்காத பொண்ணுங்களா எனக்கு கிடைக்காத இல்லை சார், நான் பண்ணாத ஃபிகர் சார். சுருக்கமாக நீ ஒரு ஆம்லேட் டொக்குன்னு சொல்ல வர, அப்புறம் நீ எப்படி ஆம்லேட் தொட போற? முதல்ல உன் மயிர தொடத்தை நிறுத்தி. ஏண்டா உன்னோட தொட சொல்றியா? இந்த வருஷமாவது வாய தொறப்பியா இல்ல எப்போதும் போல மௌன விரதம் தானா? பாத்ரூம் போயிட்டு எதுக்குடா சோறு திங்க? பாத்ரூம் வேற எதுல போங்க? சரி சரி போச்சுக்காது போ. வணக்கம், நீங்கள் டயல் செய்த நபர் தற்போது உச்சாப்பை கொண்டிருப்பதால் சற்று நேரம் கழித்து அவரை தொடர்பு. ஹே பேபி, ஐம் பிஸி ரைட் நவ், கால் பேக் லேட்டர். ஓகே ஏன்டா ஃபோன் ஆன்சர் பண்ண? கை வச்சு சும்மா இருக்க மாட்டியா? சரி சரி விடுடா, வேணா என் காசு ஒரு கப் டீ வாங்கி தரேன். ஏன் எனக்கு வாங்க காசு இல்லையா? அது இல்லாததால தாண்டா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். இப்ப என்ன பண்ண? மறுபடியும் பண்ணு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரில பண்ணாதுன்னு? பாரு மூட் ஆயிட்டா. ஏய் என்ன நடக்க முடியும்னு சொல்லிருக்காங்க.
அம்மா எப்படி இருக்காங்க? உனக்கு இப்போ எவ்வளோ தேவை? 10,000. ஏன்டா டம் அடிச்சு உடம்பு கெடுத்து? ஏன்டா டம்ம வீசுனே? கடல் தாண்டி உனக்காக வந்தேனே. ஏய் ஸ்டாப், அது என்னடா இப்ப பார்த்தாலும் 7 கடல் தாண்டி வந்தேன், 7 மலையை தாண்டி வந்தேன்னு பாடுறீங்க மச்சா? ரொம்ப வேணாண்டா. உனக்கு உண்மையிலே ஒரு ஃபிகர் மாட்டினுச்சுன்னா அவளுக்காக இந்த அள்ளூர் தாண்டியாவது போவியாடா? டேமேஜ்ட். என்னடா வலிப்பா? இல்லை, மனசுக்குள்ள சிரிப்பு. எல்லாரும் அங்க பாருங்கடா. டேய், நீ எப்படா சைட் அடிக்க ஆரம்பிச்ச? நாங்க சைட் அடிச்சாலும் நீ திட்டுவியே. டேய் சும்மா இருடா. டேய் மச்சான், நீ 7 கடலாம் தாண்ட வேணாம், கீழே போய் அந்த பொண்ணோட நம்பரை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். அருமையாக சொன்னீர். டேய், இன்னைக்கு மட்டும் நீ அந்த பொண்ணோட நம்பரை வாங்கிட்டு வந்துட்டேனா, இன்னைக்கு ராத்திரி நம்ம எல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு ஃபுல்லே வாங்கி தரோம்டா. நிஜமாவாடா? இல்ல திவ்யா, முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி திவ்யா, காதல் ஒருத்தர் சொல்லி வரக்கூடாது, அதுவா தானா நடக்கும். அப்படியே மனசுக்குள்ள படப்படன்னு பட்டம் வச்சலாம். என்ன நீயே கட் பண்ணிட்டு நீயே கால் பண்ற? என்ன கெட்ட பழக்கம் இது? சரி சரி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். பாய். பிளட்டி ராஸ்கல்ஸ், யூ கனெக்ஷன் கொடுக்குற நேரத்தில் ஏன்டா கரண்ட்டை கட் பண்ணுறீங்க? ஹாய், ஹலோ, என் பேர் டீன். அது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றது. அண்ட் யூனோ கேர்ள்ஸ் கால் மீ ரோமியோ டீ. ஏன் ரோமியோன்னு கேட்க மாட்டீங்களா? ஏண்டா 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 ரோமியோன்னு? சரி, நானே சொல்கிறேன். இன்னும் இந்த சின்ன வயசில் எனக்கு அந்த ரோமியோ ஜூலியட் கதை ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த ரோமியோன்ற கேரக்டர் மனசில் ஆழமாக பறிச்சிட்டேன். அதனால என்ன தெரியல, எனக்கு அந்த ரோமியோன்ற பேரை என் பேருக்கு முன்னாடி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கேன் பாரு. என் புத்தியை சர்பால் அடிக்கணும், சர்பால் அடிக்கணும். பை தி வே, யுவர் ஸ்வீட் நேம்? பிரியா, நான் உங்களை ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணேன். டேய், ரெண்டு மாசம் ஆச்சா? நீ ஒன்னு நம்பரே கேட்கலையா? இப்ப நான் இதை சொல்லனா என் மனசு, சாரி மனசு, என் மனசு வெடிச்சிடும். பிரியா, ஹாய், ஹலோ, ஹாய் பேபி. பாருங்கடா கலர்ஃபுல் காக்கா பார்க்குது. டேய், என்னடா கலர்ஃபுல் காக்கா, இவ்வளவு கேவலமா இருக்கு. யார் பேபி இது? உன் ஃப்ரெண்டா? தெரியல. அண்ணா, பிரதரா? அண்ணா, பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்ட், யோர் என்ட்ரி. நீ நான் எக்ஸ்பெக்ட் ஸ்கிரிப்ட் சேஞ்சிங் டயலாக்ஸ் வளர்றானு தெரியுது. யார் நீ? நான் ஒன்றும் இல்லைண்ணா, டைம் கேட்க தான் வந்தேன். கா, டைம் கியா? எதுக்கு வாட்ச் இருக்கு? ஆ, ஓ டாத்திங்கண்ணா, டைம் த்ரீ தேர்ட்டி, த்ரீ தேர்ட்டி, நைஸ் டைம், நைஸ் டைம். யூ டூ என்ஜாய், கஜ கஜ, மீ கோயிங் அப் சிறுபடி, கஜ கஜ. சும்மாவே நம்மளை கலாய்ப்பானுங்களே, இப்ப என்ன பண்ண போறாங்களோ? பரவாயில்ல, வழக்கம் போல கெத்த மெயின்டைன் பண்ணுவோம்.
பாய். இவன் தான் நான் சொன்ன பையன், வேற தோஸ். இவனுக்கு ஒரு வேலை வேணுமா? ஏதாச்சும் வேலை இருந்தா கொடுங்க. ரிகோ, நீ யாரு? எதுக்கு வந்திருக்க? இல்லை, எனக்கு கவலை இல்லை. என் வேலை முடிக்கணும், முடிச்சிரு, புரியுதா? எனக்கும் நீங்கள் யாரு? எனக்கு எதுக்கு இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு என்ன லாபம்? அதை பற்றிலாம் எனக்கும் கவலை இல்லை. எனக்கு காசு வேணும். பேசுறேன், இதே வேகமோ தோர்ணியோ வேலையில் இருந்தா நல்லா இருக்கும். இல்லாட்டி ஒன்னா முடிச்சிருவேன், புரியுதா?
எவ்வளவு சிம்பிளான வேலை உங்ககிட்ட கொடுத்தேன், இப்படி சொதிப்ப வந்து நிக்கிறேன். அவங்க யாருன்னு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏண்டா வீடியோ டிலீட் பண்ண? அவன் ஒருவேளை வந்துட்டா அதை வச்சு அவனை மிரட்டலாம். இல்லடா இல்லடா, எனக்கு ரொம்ப பயமாயிட்டேன். அண்ணா இரு, இப்ப நாம இவனுக்காக பார்க்கணும். இந்த கொலைகாரங்க எப்ப வேணாலும் வரலாம். அவன் வாலெட் வேற அவன் கையில இருக்கு. தெரியும். கடைசியில நம்ம கதை காமெடி ஆக மாதிரி தான். சரி, நாமளும் ஒரு வாரமா பாக்குறோம், அவனும் வந்த பாட்டை காணும். எனக்கு என்னமோ அவன் வரமாட்டான்னு தோணுது மச்சான். சொல்ல முடியாதரா, இப்ப நம்ம இங்க நின்று பேசிட்டு இருக்கிறோம், அவன் பின்னாடி ஒழிஞ்சது நம்மள பாக்கலாம். உன் வாயிலைய மூத்திரத்தை ஊத்த நல்ல வார்த்தையே சொல்ல மாட்டியாடா நீ. சரி மச்சான், நான் முதல்ல கிளம்புறேன், நீயும் சாயந்தரம் தேவி வீட்டுல போய் விட்ற. என்னட விளையாடுறிய? உக்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது எங்க அம்மா போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கணும்னு? மச்சான் எனக்கு கர்ஜா போக்கு இருக்குடா, நான் வர முடியாது. டேய், அப்போ யாரு தான்? மச்சான் பரவாயில்லடா, இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் தனியாகவே போறேன். செருப்பு கேளுடா, நானும் ஒரு வாரமா பார்க்குறேன், அவனும் வந்த மாதிரி இல்லை. எனக்கு எதுவும் இன்னைக்கு அவன் தான் பட மாட்டான்னு தோணுது. பயத்தில் உனக்கு குரலே போச்சு, நீ தனியாக போக போறியாடா. சரி மச்சான், நீ பாத்ரூமா போ, ஐ மீன் நீ பத்திரமா போ, ஏதாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணு. புரிஞ்சுதா? ஐயோ மச்சான், எப்போ நான் தேவிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. அருமை அருமை. சரி சரி, நான் போய் எடுத்து வந்துடுறேன், நீ போயிட்டு இருந்தே. நோ சான்ஸ், நாங்களும் கூட வரோம். டேய், உங்கள் அம்மா வேற, நீ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், நீ முதல்ல போன வந்துடும். அம்மாவையாச்சும் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்டா. ஆடா ஒன்றை மாத்திரையில் பார்க்குற சக்தி எனக்கு இல்லைடா. செருப்பால் அடிப்பேன், பிஜிஎம் கேட்குதா உனக்கு? சரி சரி, வந்து தொலைங்க. மனசு யூஸ் பண்ணாத, அறிவு யூஸ் பண்ணு.
பிரபாய் கேசே ஜிவாரா ஹே ஓடு. என்ன ரொம்ப நாள் வீட்டு பக்கம் ஆளுகை காணோம்? நீ பண்ண கருத்துக்கு நான் ஒரேடியாக உள்ளேயே போயிருப்பேன். வீட்டுக்கே வந்தது பெரிய விஷயம். என்ன சொல்கிற? குருவை போட ஒருத்தன் அனுப்புனியே. தெரியும், தேவன் சொன்னான். நேரம் ஜெகன் வீடியோ எடுத்த அந்த ரெண்டு பேரையும் போட்டிருப்போம். வீடியோ எடுத்தவன் என் கூட்டாளி, பக்கத்தில் இருந்தவன் நான். தூண்டில் போட்டு அதைத்தான் நானும் பண்ணேன். மாட்டினான் அவன் ஒரு வாரம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு, நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் பிளான்லையும் ஒரு சொதப்பல் இருக்கும்ல, என் பிளான்லையும் இருந்துச்சு. தேவா வீட்டுக்கு தனியாக இருந்தால் தான் நான் போட்ட தப்பான கணக்கு. எப்படி பார்த்தாலும் நியூஸ் போலீஸ் கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் நானும் நீயும் தான் குருவை போட பிளான் பண்ணணும்னு தெரிய வரும். அதான் வேறு வழி இல்லாமல் மோடியெல்லாம் என்ன பண்ணு? போனத்தோட போனமா சுடுகாட்டில் எல்லாம் ஓகே. நம்பல அதாவது ஒன்னைய காப்பாத்திக்க சொந்த கூட்டாளி கூட போட்டுட்டேன். ஒரு வேளை இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து என்னையே போடுற மாதிரி நிலைமை வந்தா நாடா போனுவேன் beat the cold, the chills got me woken up to my death. Yes, this is cursed, but in this gothic world they say it's a blast. In the name of guilt, I'm blaming with the violence thing. En kaigal irattam valiyudu, en nenjil idayam thudikkidu, en mugathil alagu theriyudu, naan illai veroru aalivan. Edo oru nilamayil irukkum tholindavan, thirindavan, alindavan, marindavan naan. Adu mel adangi irukkum oru mandiram en ulle urangudhu. இது ஒரு கொடும் கனவை மனதுக்குள் தவிக்கிது. நோ ஸ்லீப் டுநைட். இருளில் தெரியுது ஒரு ஒளி, அதை என்னை நெருங்க. அதை தொட்டு சிதற சிதற, அதை என்னை நெருங்க நெருங்க. அதை தொட்டு சிதற சிதற, அதை என்னை நெருங்க. நான் அதை நெருங்க. இரத்தம் தம் தம்
இதயம் துடிக்குது, என் முகத்தின் அழகு இது நான் இல்லை.